வணக்கம் வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் த கிச்சன் இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நம்மள பலர் மேகசீன்ஸ் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதையே நிறுத்திட்டோம் மேகசீன்ஸ் அண்ட் புக்ஸ்ல நிறைய விஷயங்கள் வருது பத்திரிக்கைகளை உங்களுக்காக படிச்சு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இந்த சின்ன முயற்சி நம்மள பலரும் நல்ல சமையல் தான் இருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு காட்டணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு ஐடியாஸ் இருந்தாலே போதும் அந்த மாதிரியான ஐடியாஸ்காக நம்ம இந்த முப்பது வகை சமையல் புத்தகங்கள் எல்லாம் இனி தொடர்ந்து படிக்கலாம் உங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கிற இந்த விஷயம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த புத்தகம் அவள் விடந்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளிவந்த முப்பது வகை தீபாவளி பலகாரம் இந்த புத்தகத்தில் முப்பது தீபாவளி பலகாரங்கள் நான் புஷ்பலத்தா தான் எழுதியிருக்கேன் இது என்னோட சமையல் குறிப்புகள் உங்களுக்காக நான் இன்னைக்கு வாசிக்க போறேன் வரகு சீப்பு சீடை வரகரிசி மாவு ஒரு கப் உளுத்தம் மாவு கால் கப் கடலை மாவு கால் கப் தேங்காய் பால் கால் கப் வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை ஒரு பாத்திரத்தில் வரகரிசி மாவு உளுத்த மாவு மற்றும் கடலை மாவு சேர்த்து அத்துடன் உப்பு வெண்ணெய் சேர்த்து கையால் பிசைய வேண்டும் பின்னர் தேங்காய் பாலை லேசாக சூடு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நன்கு பிசைந்து கொள்ள வேண்டும் முறுக்கு குழலில் சீப்பு சீடைக்கான அச்சை போட்டு மாவை உள்ளே வைத்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அல்லது துணியில் பிழியவும் மாவை சிறியதாக கட் செய்து பிழிந்த மாவை சிறு துண்டுகளாக கட் செய்து ஓரங்களை ஒட்டிவிட வேண்டும் பார்ப்பதற்கு சின்ன குழல் போல் இருக்கும் வானொலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் செய்து வைத்த சீப்பு சீடைகளை போட்டு பொரித்து எடுத்து பரிமாறவும் வெஜிடபிள் பாம்பே ஹல்வா தேவையானவை காய்கறி விழுது அரை கப் அதாவது பீட்ரூட் கேரட் பீன்ஸ் மஞ்சள் பூசணி ஆகியவற்றை ஆவியில் வேக வைத்து விழுதாக அரைத்துக் கொள்ளவும் சோளமாவு அரை கப் சர்க்கரை ரெண்டு கப் நெய் அரை கப் பாதாம் முந்திரி வெள்ளிரி விதைகள் உடைத்தது கால் கப் வெண்ணிலா எசன்ஸ் சில துளிகள் தண்ணீர் மூன்று கப் செய்முறை அடிகனமான பாத்திரத்தில் காய்கறி விழுது சோளமாவு தண்ணீர் சர்க்கரை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலக்கவும் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து மிதமான தீயில் கிளறிக் கொண்டே இருக்கவும் கலவை சற்று நிறம் மாறியதும் தீயை இன்னும் குறைத்து அவ்வப்போது சிறு நெய் சேர்த்து கைவிடாமல் கிளறவும் பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்ததும் நெய்யில் பொரித்த முந்திரி பாதாம் வெள்ளரி விதை சேர்த்து கிளறவும் கடைசியாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கிளறி நெய் தடவிய தட்டில் கொட்டி சமப்படுத்தி நன்கு ஆறவிட்டு துண்டுகள் போட்டு பரிமாறவும் தால் வெஜ் கத்திலி தேவையானவை கடலை பருப்பு ஒரு கப் சர்க்கரை ரெண்டு கப் பால் பவுடர் கால் கப் காய்கறி கூழ் அதாவது பீட்ரூட் கேரட் பீன்ஸ் சௌச்சவ் மஞ்சள் பூசணி அனைத்தையும் ஆவியில் வேக வைத்து மிக்சியில் அரைத்து கொள்ளவும் இது அரை கப் வெண்ணிலா எசன்ஸ் சில துளிகள் நெய் நாலு டேபிள் ஸ்பூன் முந்திரி பாதாம் பிஸ்தா வெள்ளரி விதை விருப்பமான அளவு செய்முறை கடலை பருப்பை வேக வைத்து நீரை வடித்து ஆறவிட்டு மிக்சியில் பவுடராக அரைக்கவும் அடிகனமான வானிலையில் ஒரு கப் தண்ணீர் சர்க்கரை காய்கறி கூழ் சேர்த்து ஒன்றாக கம்பி பதம் வரும் வரை கொதிக்க விடவும் பிறகு கடலை பருப்பு பவுடர் சேர்த்து கிளறவும் கலவை கட்டியாகி வரும்போது அவ்வப்போது நெய் சேர்த்து கிளறவும் பிறகு பால் பவுடர் சேர்த்து நன்றாக கிளறி கடைசியாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கிளறி ஒரு தட்டில் கலவையை கொட்டி ஆறியதும் விருப்பமான வடிவங்கள் செய்து நட்ஸ் வைத்து அலங்கரித்து பரிமாறவும் குறிப்பு கலவையை இரண்டு வெவ்வேறு நிற காய்கறிகளை கொண்டு தனித்தனியாக கிளறி ஒன்றன் மேல் ஒன்றாக பரப்பி ஆரியவுடன் வில்லைகள் போட்டு பரிமாறவும் கோதுமை பாதுஷா தேவையானவை கோதுமை மாவு ஒன்றரை கப் சோள மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டியான நெய் அரை கப் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா கால் டீஸ்பூன் சர்க்கரை ஒரு கப் தண்ணீர் அரை கப் நெய் பொரிக்க செய்முறை சர்க்கரையும் தண்ணீரும் சேர்த்து கொதிக்க விட்டு பிசுக்கு பதம் வந்தவுடன் இருக்கவும் வாயகன்ற பாத்திரத்தில் கோதுமை மாவு சோள மாவு நெய்யை சேர்த்து விரல் நுனியால் உதிரியாக ஆகும் வரை கலக்கவும் தயிர் சமையல் சோடா இரண்டையும் சேர்த்து நுரைக்க அடித்து மாவுடன் கலந்து பிசையவும் கூடுமான வரை தண்ணீர் சேர்க்க வேண்டாம் மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி உள்ளங்கையில் வைத்து அழுத்தி கட்டை விரலால் நடுவில் சிறிது அழுத்திய பின் எண்ணெயில் பொரித்து சூடான சர்க்கரை பாகில் அமிழ்த்தி எடுக்கவும் செரி அல்லது கலர் தேங்காய் துருவல் கொண்டு அலங்கரிக்கவும் பைனாப்பிள் பூந்தி தேவையானவை கடலை மாவு ஒரு கப் சர்க்கரை ஒன்றே கால் கப் சமையல் சோடா ஒரு சிட்டியை பைனாப்பிள் ஜூஸ் கால் கப் பைனாப்பிள் எசன்ஸ் சில துளிகள் எண்ணெய் பொரித்தெடுக்க செய்முறை ஒரு பாத்திரத்தில் அரை கப் தண்ணீர் சர்க்கரை சேர்த்து பாகு காய்ச்சி ஆரியதும் அதில் பைனாப்பிள் ஜூஸ் எசன்ஸ் இரண்டையும் சேர்த்து கலக்கவும் கடலை மாவு மற்றும் சமையல் சோடாவுடன் தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதத்தில் கரைக்கவும் வானலியில் எண்ணெய் சூடாக்கி பூந்தி கரண்டையை எண்ணெயின் மேல் தூக்கி பிடித்து மாவை ஊற்றி வேறு ஒரு கரண்டியால் தேய்க்கவும் பூந்தி முக்கால் பதம் வெந்ததும் எடுத்து தயார் செய்து வைத்துள்ள பாகில் சேர்த்து நன்கு கலந்து விடவும் ஊறியதும் பரிமாறவும் ராகி அப்பம் தேவையானவை ராகி அதாவது கேழ்வரகு மாவு அரை கப் கோதுமை மாவு ஒரு கப் கோகோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அரை கப் தயிர் கால் கப் வெல்லம் ஒன்றரை கப் எண்ணெய் கால் கப் நெய் கால் கப் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சமையல் சோடா கால் டீஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை செய்முறை ராகி மாவு கோதுமை மாவு கோகோ பவுடர் சமையல் சோடா உப்பு ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து சலிக்கவும் வெள்ளத்துடன் சிறிது தண்ணீர் சேர்த்து பாகு காய்ச்சவும் ஒரு பாத்திரத்தில் வெள்ளப்பாகு தயிர் ஏலக்காய் தூள் எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு அடித்து கலக்கவும் அத்துடன் தேங்காய் துருவல் சேர்த்து சலித்து வைத்துள்ள மாவை சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும் குழிப்பணியார கல்லில் நெய் சேர்த்து மாவை ஊற்றி மூடி போட்டு சிறுதீயில் வேகவிட்டு இருபுறமும் திருப்பிவிட்டு எடுக்கவும் டேட்ஸ் உருண்டை தேவையானவை பேரிச்சம்பளம் இரநூறு கிராம் எள் ஐம்பது கிராம் முந்திரி ஆறு ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை தேன் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் செய்முறை எள்ளை வெறும் வானலியில் வாசனை வரும் வரை வறுக்கவும் பேரிச்சையை பொடியாக நறுக்கி நன்கு மசிக்கவும் அத்துடன் ஏலக்காய் தூள் நெய் தேன் சேர்த்து நன்கு பிசையவும் இதில் வறுத்த எள்ளு பொடித்த முந்திரி சேர்த்து நன்கு பிசைந்து உருண்டைகளாக உருட்டி பரிமாறவும் பிரெட் பன்னீர் பால்ஸ் தேவையானவை பன்னீர் நூறு கிராம் பிரெட் தூள் எழுபத்தி அஞ்சு கிராம் பிரெட்டின் ஓரங்களை நீக்கிவிட்டு மிக்சியில் பவுடராக்கவும் பால் பவுடர் இருபத்தஞ்சு கிராம் சர்க்கரை நூறு கிராம் முந்திரி பொடித்தது ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சில துளிகள் செரி அல்லது டூட்டி ஃப்ரூட்டி அலங்கரிக்க செய்முறை பனீரை துருவவும் சர்க்கரையுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து பிசுபிசுப்பு பதம் வந்ததும் அதில் துருவிய பன்னீர் சேர்த்து கலக்கி அடுப்பை அணைக்கவும் அத்துடன் பால் பவுடர் பொடித்த முந்திரி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நன்கு கலக்கி தேவையான அளவு பிரெட் தூள் சேர்த்து உருண்டைகள் பிடிக்கவும் செரி அல்லது டூட்டி ஃப்ரூட்டி துருவி அலங்கரிக்கலாம் சாக்லேட் சந்தேஷ் தேவையானவை பனீர் துருவியது ஒரு கப் பொடித்த சர்க்கரை கால் கப் கோகோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சில துளிகள் முந்திரி அலங்கரிக்க செய்முறை துருவிய பன்னீரை நன்கு பிசைந்து மிருதுவாக்கவும் அத்துடன் கோகோ பவுடர் பொடித்த சர்க்கரை வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நன்கு கலந்து பிசையவும் வானலியை சூடாக்கி அதில் கலவையை சேர்த்து சில நிமிடங்கள் பிரட்டி எடுத்து ஆறவிடவும் பிறகு உருண்டைகளாக உருட்டி மேலே முந்திரி வைத்து அலங்கரிக்கவும் வடிகட்டி மீண்டும் கெட்டியாக பாகு காய்ச்சவும் பாகை அரைத்து வைத்துள்ள மாவில் சேர்த்து நன்கு கலந்து கையில் நெய்யை தொட்டுக்கொண்டு உருண்டைகளாக பிடித்து பரிமாறவும் கேரட் கோகனட் பர்ஃபி தேவையானவை தேங்காய் துருவல் கால் கப் கேரட் துருவல் கால் கப் சர்க்கரை ஒரு கப் ஏலக்காய் நாலு பிடித்து கொள்ளவும் செய்முறை வானொலியில் தேங்காய் துருவல் கேரட் துருவல் சர்க்கரை சேர்த்து தீயை மிதமாக வைத்து கிளறவும் சர்க்கரை தானே இழகி வரும்போது கேரட் துருவல் வெந்துவிடும் கலவை சுருண்டு வரும்போது ஏலக்காயை சேர்த்து கிளறி நெய் தடுவையை தட்டில் கொட்டி ஆறவிட்டு துண்டுகள் போடவும் ரோஸ் டைமண்ட்ஸ் தேவையானவை கோதுமை மாவு ஒரு கப் சோள மாவு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு கப் ரோஜா இதழ்கள் கால் கப் ரோஸ் எசன்ஸ் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை எண்ணெய் பொரிக்க செய்முறை கோதுமை மாவுடன் சோள மாவு நெய் உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு சப்பாத்தி மாவு போல் கெட்டியாக பிசைந்து சப்பாத்தி உருட்டுவது போல் உருட்டி சிறு சிறு டைமண்ட் வடிவ துண்டுகளாக நறுக்கி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தட்டில் எடுத்து வைக்கவும் எண்ணெயை சூடாக்கி துண்டுகளை மொறுமொறுப்பாக பொறிக்கவும் அகலமான பாத்திரத்தில் சர்க்கரை அரை கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டு பிசுக்கு பதம் வந்ததும் ரோஜா இதழ்களை சேர்த்து கலந்து கொதிக்க விட்டு ரெட்டை கம்பி பதம் வந்ததும் இறக்கி வைத்து ரோஜா எசன்ஸ் சேர்க்கவும் பொரித்த கோதுமை துண்டுகளை அதில் சேர்த்து புரட்டி எடுத்து தட்டில் கொட்டி ஆற வைத்து எடுத்து வைக்கவும் கோகோ கேக் தேவையானவை கோவா இனிப்பு இல்லாதது ரெண்டு கப் மைதா ஒரு கப் கோகோ பவுடர் அஞ்சு டீஸ்பூன் சர்க்கரை நாலு கப் நெய் சிறிதளவு செய்முறை அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வைத்து ஒரு கப் கோவா ரெண்டு கப் சர்க்கரை மைதா ஆகியவற்றை சேர்த்து நன்கு கிளறி சுருண்டு வரும்போது நெய் தடவிய தட்டில் கொட்டி பரப்பவும் மற்றொரு அடிகணமான பாத்திரத்தில் மீதமிருக்கும் கோவா மற்றும் சர்க்கரை கோகோ பவுடர் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கிளறி சுருண்டு வரும்போது இறக்கி ஏற்கனவே தட்டில் கொட்டிய கலவை மீது கொட்டி பரப்பவும் ஆரிய பின் துண்டுகள் போடவும் திடீர் ரசகுல்லா தேவையானவை பிரெட் துண்டுகள் ஆறு பால் ரெண்டு அல்லது மூணு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு கப் ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை பிஸ்தா பொடியாக நறுக்கியது ஒரு டீஸ்பூன் செய்முறை பிரெட்டின் ஓரங்களை நீக்கிவிட்டு மிக்சியில் பவுடராக அரைக்கவும் பிறகு அதில் பாலை சில சில துளிகளாக விட்டு உருண்டை பிடிக்கும் பதத்திற்கு வரும் வரை பிசையவும் தேவையான அளவு உருண்டைகளை உருட்டி வைக்கவும் சர்க்கரையை அரை கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து ஏலக்காய் தூள் கலந்து வைக்கவும் பரிமாறுவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன் செய்து வைத்த உருண்டைகளின் மீது சர்க்கரை பாகை ஊற்றி பிஸ்தா பருப்பை தூவி பரிமாறவும் இன்ஸ்டன்ட் ரசமலாய் தேவையானவை பிரெட் துண்டுகள் ஆறு பால் ரெண்டு கப் இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் பத்து டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை பிஸ்தா பாதாம் பொடியாக நறுக்கியது ஒரு டீஸ்பூன் செய்முறை பிரெட்டின் ஓரங்களை நீக்கிவிட்டு மிக்சியில் பவுடராக அரைக்கவும் அதில் பாலை சில சில துளிகளாக சேர்த்து உருண்டை பிடிக்கும் பதத்திற்கு வரும் வரை பிசையவும் தேவையான அளவு உருண்டைகளை உருட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கவும் இன்ஸ்டன்ட் பாதாம் பால் மிக்ஸை கால் கப் பாலில் கரைத்து வைக்கவும் மீதி பாலில் சர்க்கரை சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு அதில் கரைத்த பாதாம் மிக்ஸ் பாலை சேர்த்து ஒரு முறை கொதிக்க வைத்து இறக்கவும் பாதாம் பிஸ்தா ஏலக்காய் தூள் தூவவும் பரிமாறும் போது செய்து வைத்த பாதாம் ரபடியில் பிரெட் உருண்டைகளை சேர்த்து பரிமாறவும் குறிப்பு பிரெட் உருண்டைகளுக்கு பதில் ரெடிமேட் ரசகுல்லாவில் ஜீராவை வடித்துவிட்டு விட்டு அதை பாதாம் ரபடியில் ஊற வைத்து பரிமாறலாம் இந்த வீடியோ லாங்காக போயிட்டே இருக்குங்க அதனால் இங்கே நிறுத்திக்குவோம் பதினஞ்சு ரெசிபீஸ் நம்ம இப்போ படிச்சிட்டோம் மீதி பதினஞ்சு இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ பார்த்துடணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் தரத்துக்கு நான் முயற்சி பண்றேன் மீண்டும் அடுத்த புத்தகம் படிக்கும் வரை நன்றி வணக்கம்